சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு கூட நாம் காணப்படுவோம். பிதாவாகிய தேவனானவருக்கு என்றென்றைக்கும் கனமும் துதியும் ஸ்தோத்திரமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தொடர்ந்து உண்டாவதாக. அநேக வேளையிலே நம்ம மனப்பாடமாக சொன்ன ஒரு வசனம், அடுத்தது எல்லாருடைய வீடுகளிலும் அந்த வசனங்கள் வந்து பதிக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது. ஏசையா 40, எங்களை மறந்துட்டீங்க, எங்களை சுத்தமாக ஞாபகத்தில் நீங்கள் வச்சுக்கிறதே இல்லை என்று நம்மலாம் சொல்வது உண்டு. நம்முடைய வாழ்க்கையில் சில விதமான போராட்டங்களும் வேதனைகளும் பலவீனமான காரியங்களாம் வரும் பொழுது அப்போ நம்ம ஒன்றும் சொல்லுவோம், கர்த்தர் இருக்கிறாரா, கடவுள் இருக்காரா, இந்த வருஷமும் முடிய போகுது, அவர் எங்களை மறந்துட்டார், எங்களை சுத்தமாக எங்களை என்ன செஞ்சிட்டாரு, மறந்துட்டார், அவர் எங்களை கை விட்டுட்டார், எங்களை கை கழுவிட்டார் போல இருக்குது, என்ன நாங்கள் பண்ணாலும் எங்களுக்கு தடையாகவும் பிரச்சனையாகவும் நெருக்கமாகவும் எங்களுடைய வாழ்க்கையில் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த பரிசுத்த வேதாகமத்திலே தேவன் தமது ஜனங்களுக்கு, தேவன் தமது பிள்ளைகளுக்கு என்ன சொல்கிறார் என்றால், நீ என்னால் மறக்கப்படுவது இல்லவே இல்லை அப்படின்ட்டார். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை, யார் அவர் மறக்கிறதே இல்லை. அதெல்லாம் நம்ம இன்றைக்கு அதை நம்ம பார்க்க போகிறோம். யார் அவர் வந்து எல்லாரையும் அவர் மறக்கிறதே கிடையாது. ஆனால் விசேஷமாக தேவனுடைய அந்த வசனங்களை கேட்கும் பொழுது, வார்த்தைகளை கேட்கும் பொழுது, நிச்சயமாகவே அந்த வார்த்தைகளின் பிரகாரமாக நடக்கிற பிள்ளைகளை அவர் மறக்கிற தேவன் இல்லை. ஜனங்க இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏசையா 49:14-16 ஆகிய வாக்கியங்களில் வாசிக்கும் பொழுது அந்த சபை சீயோன் என்ன சொல்கிறது என்றால், ஏசையா 49:14-16 வசனங்கள் முடிய, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்லுகிறால், ஸ்திரீயானவள் மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கையில் உன்னை மறந்திருக்கிறேன், மக்கள்கள் தேவனுடைய ஜனமாகிய அன்றைக்கு இஸ்ரவேல் என்ன சொல்கிறார்கள் என்றால், கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்ன செய்தார், கைவிட்டார், ஆண்டவர் என்ன செய்தார், மறந்தார் என்று சொல்கிறார். 15 வாசிக்கிறோம், ஸ்திரீயானவள் தன்னுடைய கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன் என்ன செய்வதில்லை, மறப்பதே இல்லை என்று சொல்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை என்ன செய்யறதில்லை, மறக்கிறதே இல்லை. ஆனால் சீயோன் சபையாகிய நாம் என்ன சொல்கிறோம் என்றால், கர்த்தர் எங்களை கைவிட்டுட்டாரு, கர்த்தர் எங்களை மறந்து விட்டாரு. 2022 கர்த்தருடைய நாளிலே கூடியிருக்கிற நமக்கு தேவனுடைய மகத்துவமான வார்த்தை இந்த நாள் மாத்திரமல்ல, எப்பொழுதெல்லாம் தேவனுடைய ஜனமாய் தேவனுடைய வார்த்தைகளை சார்ந்திருக்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கிறோமோ, அவர் என்றைக்குமே நம்மளை என்ன செய்வதே இல்லை என்றால், மறக்கிறதே இல்லை. அவர் நம்மளை என்ன செய்கிறது இல்லை, மறக்கிறதே இல்லை. ஏசையா 51:12 ஏசையா 51:12 வசனம், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், சாக போகிற மனுஷனுக்கும் புல்லுக்கு ஒப்பாகிற மனுஷ புத்திரனுக்கும் பயப்படுவதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார், உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீர் யார். இந்த வார்த்தையை கொஞ்சம் ஆழமாக யோசிச்சு பாருங்களேன், எத்தனை பேர் மறந்துருக்குறோம், இல்லைங்க மறக்கிறதே இல்லை, ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்,
எங்கே போனாலும் அவரை தான் நினச்சிக்கிட்டே இருக்கிறோம். சொல்லுவாங்கள எப்பவும் அவர் தான், வேலைக்கு போகிற இடத்துலையும் அவர் தான், படிக்க போகிற இடத்துலையும் அவர் தான், தொழில் செய்கிற இடத்துலையும் அவர் தான், சமையல் கூடத்துக்கு போனால், துணி துவைக்க போனால், வீட்டு வேலையை செய்ய போனால், எல்லா இடத்துலையும் அவர் தான். நண்பர்களோடு கூட இருந்தால், சொந்த பந்தங்களோடு இருந்தால், நாங்கள் அவரை மறக்கிறதே இல்லைங்க. அவரை நாங்கள் என்ன செய்கிறதில்ல அப்படி தானே சொல்லுவாங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதுக்கு யார்? பல ஜனங்கள் பலவித காரியங்களை மறந்திருக்கிறார்கள். அதையும் வேதாகமத்திலே தேவன் சில வேதனையை கேட்கிறார். நீ கர்த்தரை மட்டும் மறக்கல, கர்த்தர் கொடுத்திருக்கிற சில வசனங்களை மறந்து விட்டீர்கள், கர்த்தர் கொடுத்திருக்கிற சில சத்தியங்களை மறந்து விட்டீர்கள். என்ன செஞ்சிட்டீங்க? மறந்துட்டீங்க. வேதம் சொல்லுகிறது, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லவே இல்லை. அவர் நிச்சயமாக மறக்க மாட்டார். ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைங்க. அவர் தான் நம்மளை உருவாக்கினார், அவர் தான் நம்மளை சிருஷ்டித்தார், அவர் தான் தாயின் கர்ப்பத்திலே உருவாக்குவதற்கு அவர் தான் எல்லாமே, அவர் தான் ஜீவசுவாசத்தை கொடுத்தார். நாம் நடமாடுறது, நம்ம பேசுறது, நம்ம வேலை செய்வது, இந்த பலன் எல்லாமே தந்தது யார் தான்? அவர் தான். அவர் எப்படி நம்மளை மறந்துடுவார்? ஆனால் பல நேரங்களிலே நீங்களும் நானும் மறந்துடுறோம். வேதம் சொல்லுகிறது, உன் அப்பா உன் அம்மா எல்லாரும் மறந்து போனாலும் நான் உன் என்ன செய்வதில்லை, மறப்பதே இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? அவர் எங்களை கைவிட்டுட்டாரு, அவர் எங்களை மறந்தார் என்று நாம் சொல்லி விடுகிறோம். வேதம் சொல்லுகிறது, உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? இந்த சரீரம் யாருடைய சரீரம்? இந்த சரீரம் யாருடைய சரீரம்? உங்க வாயாலே சொல்லுங்க. இந்த சரீரம் யாருடைய சரீரம்? கர்த்தருடைய சரீரம். அப்படிதானே இருக்குது. கர்த்தருடைய சரீரத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க எல்லாருமே அப்படின்னு உங்களையும் எண்ணி ஒரு கேள்வி கேட்டா, பல நேரத்தில் குற்றவாளியாக தான் நின்றுகிட்டு இருக்கு. நிப்பமா இல்லையா? நான் கொடுத்த சரீரம், நான் கொடுத்த ஆவி, நான் கொடுத்த ஆத்மா, நான் கொடுத்த பலன், நான் கொடுக்குற எல்லா நன்மைகள், நான் தான் உனக்கு மனைவியை கொடுத்தேன். புருஷனுக்கு யாரை கொடுக்குறாரு? ஒரு ஆண் மகனுக்கு காதலியை கொடுக்கல, நல்லா புரிஞ்சுக்கணும், மனைவியை கொடுக்குறார். காதல் வேதாகமம் எதிர்க்கிறது, காதல் வேதாகமம் எதிர்க்கிறது. எங்கேயுமே காதல் கிடையாது. என்ன செய்யுங்க? காதல் எங்கே கிடையாது? ஆதாமுக்கு ஏவாளை மனைவியாக தந்தார். என்ன செய்கிறாரு? மனைவி, பக்தி உள்ள சந்ததி, அப்படிப்பட்ட ஒரு சந்ததி, அப்படிப்பட்ட ஒரு குடும்பம், அப்படிப்பட்ட ஒரு சபை, அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை தான் பரிசுத்த வேதாகம் நமக்கு வைத்திருக்கிறது. வாலிப வயசுலேயே கொஞ்சம் அப்படி டேர்ன் பண்ணி போகிறேன், அப்படி ஒரு பக்கம் போகிறேன் அப்படின்னா சிம்சோனை தான் நினச்சிக்கணும். யாரும் நினச்சிக்கணும், சிம்சோனை நினச்சிக்கோங்க. வாலிப வயசுலே காதல் போனால் என்ன நடக்கும்? இன்னொரு ஒருத்தர் ஓடுற பாவத்துக்கெல்லாம், இந்த வயசில் அந்த காதல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த வயசில் தேவனை நோக்கி தான் ஓடுவேன் அப்படின்னு யோசேப் ஓடுற, என்ன வந்தது அவருக்கு? என்ன வந்தது? அடி வந்தது. இப்போ எங்கே இருக்கிறாரு? மேன்மையாக உயர்த்தப்பட்டிருக்கிறார். நாம் தேவனுடைய ஜனம் என்று சொன்னால், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னால், பல நேரங்களிலே தேவனுடைய விஷயங்களை மறந்து போயிருக்கிறோம். நீங்களும் நானும் மறந்துடுறோம். என்ன 2023 வரப்போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தானே, மறந்துட்டாரு, கைவிட்டுட்டாரு, அவர் நல்ல கடவுளா அப்படின்னா இல்லை. நீங்களும் நானும் அவர் எப்பவும் அவர் நம்மளை என்ன செய்கிறது இல்லை, மறக்கிறதே இல்லை. அவர் நம்மளை கைவிடுகிற தேவன. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கை விடுவதும் இல்லை. எவ்வளவு ஒரு மகா பெரிய தேவன். ஆனால் நாம் பல நேரங்களிலே நமக்கு கொடுத்துருக்கிற சந்தர்ப்பம், நமக்கு கொடுத்துருக்கப்பட்ட சூழ்நிலை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கை, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்களிலே பல நேரங்களிலே மறந்து விடுகிறோம். அதான் கர்த்தர் கேட்கிறார், உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? நீ யார்பா? நீ எரேமியா 2:32 வாசிக்கிறோம். எரேமியா 2:32 ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய்
என்ன செய்து விட்டார்கள் என்றால் மறந்து விட்டார்கள். எண்ணி முடியாத நாட்களாய் 365 நாள்ல ஒரே ஒரு நாள் நான் மறந்துட்டேன், உனக்கு கொடுத்திருக்கிற உயிரை கொஞ்சம் ஒரு நாள் எடுத்துறேன்ப்பா அப்படின்னா நல்லா இருக்குமா? உனக்கு கொடுக்குற அந்த ஃபீஸ் கொஞ்சம் பிடுங்கிறேன்ப்பா அப்படின்னு பிடுங்கிட்டா நல்லா இருக்குமா? வேண்டாம்ப்பா. ஒரு 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 நாள் முழுவதும் நீ சாப்பிட வேண்டாம்ப்பா அப்படின்னு எடுத்துட என்ன பண்ணுவீங்க? ஒரு நாள் வேதம் சொல்லுகிறது, நீ தேவனை மறந்தால் உன்னுடைய வலது கை இருக்குதே, வலது கை என்ன கை? வலது கை இருக்குதே, அது தொழிலை மறப்பதாக. இந்த வலது கை எதை மறந்துடணுமா? தேவனை மறந்துட்டா வலது கை தொழிலே மறந்துடணுமா? அப்படிதானே இருக்குது சங்கீதத்தில், இருக்கா இல்லையா? ஆனா எதை மறந்துடுறோம்? தேவனை மறந்துடுறோம். வேலையை மறக்கிறது இல்லை, தொழிலை மறக்கிறது இல்லை, குடும்பத்தை மறக்கிறது இல்லை. மறந்து போன காரியங்கள் வேதாகமத்தில் நிறைய வைத்திருக்கிறார். இந்த வருடத்தினுடைய இறுதியிலே, இனி வரக்கூடிய காலங்களிலே நீங்கள் எதை மறந்து போயிருக்கிறீங்க? நீங்க எங்க இருந்து வந்தீங்க? எங்க போக போறீங்க? நீங்க எங்க ஓடிக்கிட்டு இருக்கீங்க? எங்க இருந்து வந்தோம் நம்ம எல்லாருமே? தேவன்கிட்ட தான் வந்தோம். திரும்பி எங்க தான் போறோம்? தேவன்கிட்ட தான் போகணும். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எதை மறந்துருக்கிறீங்க? ஊழியத்தை மறந்துடுறோம், ஜபத்தை மறந்துடுறோம், வசனத்தை மறந்துடுறோம், ஆராதனையை மறந்துடுறோம், எல்லாவற்றையும் மறந்து எதை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது? மறக்கிறதே இல்லை சில விஷயங்களை. சில பண்டிகைகள் வந்தால் மறக்கிறதில்லை, சில திருமண காரியங்கள் வந்தால் மறந்து விடுறதில்லை, சில நல்ல நிகழ்வு வந்தால் மறக்கிறதில்லை, சண்டைகள் வந்தால் மறக்கிறதில்லை. அதெல்லாம் சண்டை போட்டாங்க, அதெல்லாம் எதை மறக்கணும் எதை மன்னிக்கணும் தெரியாம நாம் தேவனுடைய ஜனமாய் இந்த கடைசி காலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். யாக்கோபே, இஸ்ரவேலே, நீ நினை, நீ தான் என்னுடைய தாசன், நான் தான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த உலகத்தில் உள்ளவங்கெல்லாம் மறந்து போயிடுவாங்க. நீங்கள் செஞ்ச நன்மை, நீங்கள் செஞ்ச காரியங்கள் பல பேர் மறந்து போயிருக்கலாம், பல பேர் மறக்காமல் மனசில் வச்சுருக்கலாம். ஏன்னா அந்த தேவனுடைய வசனங்களை கேட்டவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மறக்கவே மாட்டாங்க. ஆனால் அவர்கள் மறந்தாலும் நான் மறக்கிறதில்லை. ஆபரணங்களை மறந்தவர்கள் அங்கு வேதம் சொல்கிறது, பின் தன்னுடைய நகைகளை, ஒரு மணவாட்டி தன்னுடைய ஆடைகளை உடைகளை மறப்பாளா? மறக்கவே மாட்டாளே. நீ வரக்கூடிய நாளெல்லாம் ஏய் துணி எடுத்தியோ, அதை எடுத்தியா, இதை எடுத்தியா? ஆனால் என்னுடைய ஜனங்கள் எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்துட்டாங்க. யாரை மறந்துட்டாங்க? துணியை மறக்காத ஜனம், பணத்தை மறக்காத ஜனம், வேலையை மறக்காத ஜனம், உலக இச்சைகளை மறக்காத ஜனம், உலக சிநேகத்தை மறக்காத ஜனம், எண்ணி முடியாத தேவனை மறந்து போன ஜனங்கள் இன்றைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம்னு சொன்னால் இந்த நேரத்தில் அதை மாற்றிக்குவோம். இந்த நேரத்தில் நம்ம மாற்றிக்கொள்ளும் பொழுது வேதம் சொல்கிறது, அப்போ நீ என்னால் எப்பொழுது என்ன செய்யப்பட்ட முகம் மட்ட, நீ என்னால் எப்பொழுதும் மறக்கப்படுவதில்லை. எனக்கு ரொம்ப பிடித்த அந்த ஏசாயா, நிறைய புத்தகம், நிறைய அதிகாரங்கள், நிறைய வசனங்கள் பிடிக்கும். இந்த வசனங்களை மாத்திரமே, இந்த அதிகாரத்தை மாத்திரமே கிட்டத்தட்ட ஒரு 100 முறையாவது நான் பிரசங்கித்திருப்பேன். அவளுக்கு அந்த அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் ஆழமாய் மனதிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இப்பொழுது கேட்கிறார், என்னை உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? சங்கீதம் 77 சங்கீதம் கட கட கடகடனு ஒரு 20 வசனங்களை சொல்ல இருக்கிறேன். 77 சங்கீதம் 9 வசனம். எல்லாருமே வேத வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 77 சங்கீதம் 9 வசனம். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றான். தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? ஒரு வீட்டில் ஒரு இழப்பு வந்துட்டா
அந்த வரக்கூடிய வார்த்தை அதுவாகத்தான் இருக்கும். கடவுள் எங்கே இருக்கிறாரு? எனக்கு இருந்தது ஒரே பிள்ளை, எனக்கு இருந்தது ஒரே கணவர், எனக்கு இருந்தது ஒரே மனைவி, எனக்கு அப்பான்னு ஒருத்தர் அவர் தானே இருந்தாரு, அம்மானு ஒருத்தர் அவங்க தானே இருந்தாங்க. அவருக்கு இறக்கம் கொஞ்சமாவது இருக்குது அந்த கடவுளுக்கு. தேவன் இறக்கம் செய்ய மறந்தாரோ? நீங்க மறந்துட்டீங்க. ஆனா அவர் கொடுத்ததான கிருபையும் இறக்கமும் இன்னைக்கு வரைக்கும் உங்க கூட இருந்துகிட்டே இருக்குது. இருக்குதா இல்லையா? ஜெபிக்க மறந்த பொழுது, ஆராதனை செய்ய மறந்த பொழுது, ஊழியம் செய்ய மறந்த பொழுது, தேவனுடைய வசனங்களை மறந்த பொழுது, அவர் இறக்கம் கொடுப்பதற்கு என்ன செய்யல? மறக்கிறதே இல்லை. இன்னும் இறக்கம் எப்பா? இன்னைக்கு காலையில தொடங்கி ராத்திரியில படுக்கைக்கு போகும் பொழுது உடனே இறக்கம் தரார். நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய சுத்த கிருபையே. அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லை. அந்த இறக்கம் அவரை மறந்துட்டா அவர் சில இறக்கங்கள் எல்லாம் கொடுக்கவே மாட்டார். அதுக்கப்புறம் கண்ணு கெட்டினதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் என்னத்துக்கு? கண்ணு கெட்டு போச்சு, அப்புறம் தடவி வந்து வேதகம் தொட முடியுமா? படிக்க தான் முடியுமா? இன்றைக்கு நீங்களும் நானும் இரக்கத்தை கொடுத்துருக்கிறார், தயவு கொடுத்துருக்கிறார், உயிரை கூட்டி கொடுத்துருக்கிறார். என்ன கொடுத்துருக்கிறாரு? இன்னைக்கு ஒரு நாள் இரக்கத்தை தயவு கொடுத்துருக்கிறார். அதனால தான் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உனக்கு இரக்கம் கொடுத்துருக்குறப்பா. உனக்கு என்ன கொடுத்துருக்குறேன்? உனக்கு இரக்கம் கொடுத்துருக்குறேன். 78 அதனுடைய 11 வசனம், 78 வசனம். இந்த ஜனங்கள் இப்ப எதை மறந்துட்டாங்க? அதிசயங்களை மறந்து விட்டார்கள். தேவன் செய்த செயல்களை மறந்து விட்டார்கள். சிவந்த சமுத்திரம் இரண்டாக பிரிக்கும் பொழுது, யோர்தான் நதி அங்கு நிற்கும் பொழுது, எரிகோ கோட்டை இருக்கும் பொழுது, அந்த வனாந்தரத்தில் கொஞ்சம் நினைச்சு பாருங்க, தேவ தூதர்கள் சாப்பிடுகிற மண்ணா, காடை கேட்ட காடை. எங்க போய் கறி வாங்கினாங்க? எங்க போய் இறைச்சி போய் எடுத்துட்டு வந்தாங்க? கிலோ கணக்கில் போய் எடுத்துட்டு வந்தாங்களா? ஒரு ஆளுக்கு எத்தனை குடும்பம் இருக்கு? 25 லட்சம் புருஷனும் பெண்களும் பிள்ளைகளும் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் காடை, அத்தனை பேருக்கும் தெவிட்டி போகிற அளவுக்கு கொடுக்கக்கூடியவர் நம்முடைய தேவன். தெவிட்டி போகிற அளவுக்கு கொஞ்சம் சின்ன ஆசீர்வாதம் கிடைச்சா போதும், நமக்கெல்லாம் அப்படி காலர்லாம் என்ன ஆயிடும்? சொயின்னு வந்துடும். அப்படி தலையில என்ன ஆயிடும்? அப்படி பறக்கிற மாதிரி கொஞ்சம் உயர்வு வந்துட்டாலே என்ன ஆயிடும்? பறக்கிற மாதிரி ஆயிடும். அந்த ஜனங்களுக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது, போதாவுக்கு பகல் நேரத்தில் மேகஸ்தம்பம், ராத்திரி நேரத்தில் குளிர், கட்டும் குளிர், அங்கே என்ன ஸ்தம்பம்? அக்னி ஸ்தம்பம். எவ்வளோ மகா பெரிய தேவன். அவர் சொல்லுகிறார், அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்து விட்டார்கள். பலர் பலவிதமான பலவீனங்களில் வீடுகளில் இருக்கிறாங்க. வேதம் என்ன சொல்கிறது? எப்பா நீ 12 சரி, நீ 18 இருந்தாலும் சரி, நீ 38 இருந்தாலும் சரி, நீ இறந்த அன்னைக்கே இறந்தாலும் சரி, அல்லது நீ இறந்து மறுநாள் உன்னை பாடையில் தூக்கிட்டு போனாலும் சரி, இல்லை நீ செத்து போய் 4 ஆகி நாரும் என்று சொன்னாலும் சரி, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. அவ்வளவு பலவீனங்கள், உள்ளுக்குள்ள நோய்களும் வியாதிகளும் இருந்தாலும், எத்தனை அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்கிறோம், அதெல்லாம் மறந்து போன ஜனங்கள் நீங்களும் நானும் இருக்கிறோமா? இயேசு பிதாவாகிய தேவன் சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. 106 வசனத்தில் வாசிக்கிறோம். 106 வசனம். ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியையை மறந்தார்கள். அவருடைய ஆலோசனைக்கு என்ன செய்யல? ஆலோசனைக்கு காத்துல. எதை மறந்துட்டாங்க? நீ எப்படி இருந்த வாழ்வு? எப்படி இருந்தது? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இப்போ வாழ்வு எப்படி அமைந்திருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். கொஞ்சம் அந்த வாழ்வெல்லாம் மறந்து போய் சீக்கிரமாய் தேவன் செய்த கிரியைகளை என்ன செய்தார்கள்? மறந்துட்டாங்க.
2022 இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம வந்திருக்கிறோன்னு சொன்னால் எத்தனையோ பேர் அவருடைய செயல்களை, அவருடைய வேலைகளை, அவருடைய கிரியைகளை மறந்து விட்டார்கள். மறந்துட்டார். அவர் செஞ்ச செயல்களெல்லாம், அவர் செஞ்ச என்னென்னலாம் வேலை செஞ்சார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, உங்கள் வாழ்வெல்லாம் எப்படி இருந்தது ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு தெரியும். ஊழியக்காரனாக எனக்கு தெரியும், விசுவாசிகளாகிய உங்களுக்கு தெரியும். தெரியுமா இல்லையா? பல நேரத்தில் மறந்துடும் இல்லையா? பல நேரத்தில் வார்த்தைகள் என்ன ஆயிடுது? டொபுக்கன் வந்து விழுது. சீக்கிரமாய் கிரியில் என்ன செய்தார்கள்? மறந்துடுறாங்க. ஊழியக்காரனாவது தேவனாவது நாங்களாம் அதெல்லாம் பார்த்துட்டோம், கடந்துட்டோம். ஏன்னா அவர் செஞ்ச கிரியைகளை மறந்து உணர்ச்சனர்கள். 106:22 வேற என்ன மறந்துட்டாங்க? தங்களுடைய இரட்சகர், தங்களுக்கு விடுதலை கொடுக்கக்கூடியவர், தங்களுக்கு மீட்டு எடுக்கக்கூடியவர், பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிருந்து, சாபத்திலிருந்து, நோய்களிலிருந்து, எல்லா சூழ்நிலிருந்து மீட்கிற அந்த தேவனையே, அந்த இயேசுவையே என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். காலையில் எழுந்தீங்களா? ஜபம் பண்ணீங்களா? மறந்துட்டோம். பைபிள் படிச்சிங்களா? மறந்துட்டோம். சாப்பிட மறந்துமா? பல நேரங்கள் அதை மறக்கிறது இல்லைல்ல. சம்பாதித்தியம் கையில் பலமாக வர்றதுனால தானே வந்து இதெல்லாம் மறந்துடுறோம். அப்போ கையில் இருக்கிற காரியங்களை குறுங்கி வைத்தால் என்ன செய்வீர்கள்? தரித்திரம் அடைய செய்கிறவர் அவர் தான், உயர்த்துகிறதும் அவர் தான். இன்னும் மென்மேலும் உயர்த்தணும்னா யாரை தேடணும்? ரொம்ப சிம்பிள் தான். யாரை உயர் தேவனை தேடணும்? தேவனை தான் தேடணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, உன் கையின் பிரியாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தர் நீ செய்கிற எல்லா வேலைகளிலும் உனக்கு என்ன கொடுப்பாரு? ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் தான் என்ன கொடுக்குறாரு? வேலை கொடுக்குறார். அந்த வேலையிலிருந்து தான் உனக்கு என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அப்ப இந்த வேலை செய்யக்கூடிய பலன் கொடுக்கறது யாரு? அப்ப நீ ஏன் மறந்துடுற? ஏன் உன் தேவனை மறந்துடுற? நீ மறக்கிறதுக்கு நீ ஃபஸ்ட்டு யாரு? நீ அவர்களுடையவர்கள் இல்லையே. இந்த வாய் இருக்கிறதுனால பேசுறியே, இந்த வாய் இருக்கிறதுனால இதை செய்யறியே, இந்த கை இருக்கிறதுனால இந்த செயலை நீ செய்யறியே, அது தவறு தானே? இந்த குணத்தை நீ மாற்றிக்கொள்ள வேண்டாமா? நீ கிறிஸ்தவனாச்சே, இந்த ஆண்டும் நீ மாறவில்லை என்று சொன்னால் நீ என்னாலே மறக்கப்பட்டு போய்விடுவாய். சொல்லுவாரா இல்லையா? சொல்லுவாரா இல்லையா? இறந்துட்டானா என்ன ஆயிடும்? நம்முடைய பேர் முதலாய் மறக்கப்பட்டு போய்விடும். அந்த மறக்கிறதுல வேணாம் தாங்க. அவர் நம்மளை மறந்துடாமல் வச்சுக்கணும்னு சொன்னால் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறார். நான் செஞ்ச கிரியும் மறந்துட்டாங்க, நான் செஞ்ச அதிசயத்தையும் மறந்துட்டாங்க. நான் எவ்வளோலாம் காண்பிக்கிறேன் தெரியுமா? உன் குடும்பத்தை நான் தூக்கிட்டு வரேன் தெரியுமா? சுமந்துட்டு வரேன் தெரியுமா? உன்னை பத்திரமா பார்த்துக்கிறேன் தெரியுமா? நான் உன்னை விட்டு விலகிறதா இல்லை, உன்னை கை விலகிறது இல்லை தெரியுமா? இவ்வளோலாம் செய்கிற நீ என்ன செஞ்சிட்ட? மறந்துருக்க. அப்ப நான் என்ன செஞ்சிருவேன்? உன்னை மறக்கப்பட்டு விடுது. அதற்கெல்லாம் கீழே இன்னும் வசனத்தை பார்த்தீங்கன்னா, உன் பேரை புழுதில எழுதுகின்றார். உன் பேரை எங்கே எழுதுவனா? புழுதில எழுதுறாராம். மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டிருக்கிறோம் இல்லையா? திரும்ப எங்கே போகிறோம்? அதோட அப்படிப்பட்ட ஜனமாய் நாம் இல்லாமல் தேவனுடைய ஒரு ஜனமாய். 119:139 கட கடன்னு வாசிப்போம். 139:139 என்னுடைய சத்துருக்கள், என்னுடைய விரோதி, என்னுடைய பகையாளி எதை மறந்து விட்டார்கள்? உங்களுடைய வசனங்களை மறந்தபடியால் என் பக்தி வைராக்கியம் என்னை பற்றித்தது. வசனத்தை மறந்தவங்களுக்கு பேர் என்னது? வசனங்களை மறந்தவர்களுக்கு பெயர் என்னது? சபைக்கு வராதவங்களுக்கு பெயர் என்னது? நான் சத்துருன்னு சொல்லலப்பா, வேதம் சொல்லுது. சொன்னதும் சொல்லித்தர அவ்வளோதான். ஏன்னா நீங்களாம் வசனத்தில் படித்தவங்க, கரைச்சி பிடிச்சவங்க. அவர் கொடுக்குற பலனை எடுத்துட்டார்னா ஒன்றும் பண்ண முடியாது. வேதம் சொல்கிறது, என்னுடைய சத்துருக்கள் வசனங்களை மறந்தபடியால்
வசனத்தை எதன் மூலமா மறக்கிறாங்க? மறந்தவங்களுக்கு பெயர் என்னது? சத்துருவு. உன் வீட்டாரே இங்கெல்லாம் வசனம் உள்ள போய் பதியாது, வேற வசனம் தான் பதி. ஏன்னா அப்படிப்பட்ட காலத்தில் கடைசி காலத்தில் வாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு தொழுகையில் நல்ல பாடலை பாடினோம். நம் தேவனை மறந்து விடாதபடி, தேவனால் மறக்கப்பட்டு விடாதபடி, தேவன் நம்முடைய ஆசீர்வதிக்கத்தக்கதாக, தேவன் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் மேன்மைப்படுத்தத்தக்கதாக தேவனுடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தோம். ஓசியாவிலே சொல்லுகிறார் 4:6, அங்கே என்ன சொல்கிறார் பாருங்களேன். ஓசியா தானியல் புத்தகத்திற்கு அடுத்த புத்தகம் ஓசியா 4:6. இங்கே சொல்கிறாரு எப்படி ஜனங்க அழிந்து போவதற்கு, சங்காரம் ஆவதற்கு, சீர்கெட்டு போவதற்கு ஜனங்களுக்கு இங்கே என்ன பண்ணுறாங்க பாருங்களேன். ஏன்னா வசனம் வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் அப்பா இருக்கிற வரைக்கும் தெரியாது, அப்பா போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அம்மா இருக்கிற வரைக்கும் தெரியாது, அம்மா போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். கணவன் மனைவி இருக்கிற வரைக்கும் தெரியாது, போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். பிள்ளைகள் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அப்போ அந்த குடும்பம் தேவனுடைய குடும்பம். அப்போ அந்த குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே தேவனை சார்ந்திருக்கணும், மறந்துடாதீங்கன்றார். இப்போ என்ன சொல்றார் பாருங்களேன், 6 என் ஜனங்கள் என்ன இல்லை, அவங்கள சத்துருன்ட்டாரு. இப்போ என்ன சொல்றாரு, அறிவில்லாதவங்களே, புத்தி இல்லாதவங்களே, ஞானம் இல்லாதவங்களே, ஏன் சங்காரம் வாங்குறீங்க? நீ அறிவை வெறுத்தாய், ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ என் தேவனுடைய வேதத்தை மறந்தாய், ஆகையால் அவ்வளோதான். அவ்வளோதான் விஷயம், விஷயம் அவ்வளோதான். நீ எப்போ வேதத்தை நான் உனக்கு வசனத்தை கொடுத்த வசனத்தை நீ கை கொள்ளாமல் நீ என்னைக்கு மறந்து போனியோ அன்னைக்கே உன் பிள்ளைய நான் மறந்துட்டேன். அன்னைக்கு என்ன செஞ்சிட்டேன், உன்னுடைய பிள்ளைகளை மறந்து விட்டேன். ஓசியாவின் புத்தகம் 13:6. ஓசியாவின் புத்தகம் 13:6. தங்களுக்கு இருந்த நல்ல செல்வ செழிப்பு, தங்களுக்கு இருந்த நல்ல வேலை, தங்களுக்கு இருந்த நல்ல நகைகள், தங்களுக்கு இருந்த நல்ல ஆஸ்தி, இதுதான் மேய்ச்சல். தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினாலே திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்களுடைய இருதயம் மேட்டிமையாயிற்று, அதனாலே என்னை என்ன செய்தார்கள், உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார் அப்படின்னு கேள்வி கேட்டார்களே தேவன். இந்த ஜனங்க என்ன சொல்றாங்க, நாங்க எப்போ அவரை மறந்தோம், அவர் எங்களை மறந்துட்டார், எங்களை கைவிட்டுட்டாரு, எங்க கடவுளை நாங்க மனசுலயே வச்சுக்கிட்டு இருக்கோம், போகும்போது வரும்போது உட்காரும் போது பேசும்போது நடக்கும்போது எல்லா இடத்துல நினைச்சு, எப்போ நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிறதில்ல, நீ செயல்படுத்தணும். என்ன செய்யணும் சொல்லுங்க, என்ன செய்யணும், அதை செயல்படுத்தணும். அப்போதான் நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த ஜனங்க இவ்வளோலாம் மறந்துட்டாங்களாம், வேதத்தை மறந்துட்டாங்க, வசனத்தை மறந்துட்டாங்க, இதெல்லாம் மறக்கிறவர் அவர் என்ன சொல்றாரு, உன் பிள்ளைங்கள நான் மறந்துடுவேன். நீங்க என்ன நினைப்பீங்க, என் பிள்ளை எங்க போனோம் அவளை நான் மறக்க மாட்டேன், என் குடும்பத்தை நான் மறக்கவே மாட்டேன் அப்படி நீங்களும் சொல்லி நானும் சொல்லி அழுவோம். ஐயோ எங்க அம்மாவை மறக்க மாட்டேன், எங்க அப்பாவை மறக்க மாட்டேன், எங்க அப்பா இல்லை எப்படி காப்பாத்தினா தெரியுமா, எங்க அம்மா எப்படி காப்பாத்தினா தெரியாமா. வேதம் என்ன சொல்கிறது, நான் மறந்துடுவேன். எப்போ தேவனுடைய வார்த்தைகளை மறந்து போயிருக்கிறோமோ அப்போ நினச்சிக்கங்க, உன் பிள்ளைகள் மறக்கப்பட்டு போகின்றிருக்கும். அந்த மறந்துடக்கூடாதுன்னு சொன்னால் தேவனுடைய வசனத்துக்கு பயப்படுங்க, தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படுங்க. நாம் கிறிஸ்துவை தரித்தவங்க, நாம் தேவனுடைய ஜனம். சரி, யாரெல்லாம் தேவனை தேவனால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னாலே மறக்கப்படுவதில்லைன்னு சொன்னார்களே, ஒரு 4-5 விஷயங்களை சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். ஏசாயா 44:1 நீங்கள் ஒரு வசனத்தை படித்தால் அந்த வசனத்தில் எல்லாக்குரிய பதிலையும் நமக்கு அங்கே வைத்திருக்கிறார். யார் தேவனாலே மறக்கப்படுவது இல்லை, அந்த முதல் வசனம் என்ன சொல்கிறது பாருங்க,
வாசிங்க, எல்லாருமே எடுத்து வசனங்களை வாசிங்க. ஏசையா 44 அதிகாரம் முதலாவது வசனம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேட். இதான் ஃபர்ஸ்ட் விஷயம். யார் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை என்றால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மறக்கப்படுவது இல்லை. நம்ம எல்லாம் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. யோவானுக்கு சுவிசேஷம் 1:12 வசனத்தில் அவருடைய நாமத்தினாலே விசுவாசம் உள்ளவர்களாய் எத்தனை பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேருக்கும் தேவன் என்ன கொடுத்திருக்கிறார் என்றால் தேவனுடைய பிள்ளை என்ற பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளையை மறந்துடுவாரா? நாம நம்முடைய பிள்ளைய மறக்காதது போல தேவன் தமது பிள்ளைகளை மறக்கிறது இல்லை. நீ என்னால் மறக்கப்பட்டு போவது இல்லை. அப்ப நம்மளாம் யாரு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. நீங்க அவரை தெரிஞ்சு கொண்டீங்களா? அவர் உங்களை தெரிந்து கொண்டாரா? அவரு தான் நம்மை தெரிந்து கொண்டார். நாம அவரை தெரிந்து கொள்ளல. வேதம் என்ன சொல்லுகிறது? அவரு தான் நம்மளை என்ன செஞ்சாரா? தெரிந்து கொண்டார். 1 யோவான் 3:1 வாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று பாராட்டுகிற வாசிங்களேன். 1 யோவான் 3:1 புதிய ஏற்பாடிலே நிருபம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டுகிற அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ரோமர் 8:16 ரோமர் 8:16 கடகடகன் கை போகட்டும். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்மோடு கூட நம்முடைய ஆவியனோடு கூட சாட்சி கொடுக்கிறார். பாருங்க, பிதாவாகிய தேவன் நம்மளை என்ன செய்கிறாரா? பிதாவாகிய தேவன் பாராட்டுகிறார். நீங்க ஏன் பிள்ளைங்க அப்படின்னு பிதாவாகிய தேவன் பாராட்டுகிறார். பரிசுத்த ஆவியானவர் இப்ப என்ன பண்றாரு? நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். ஆவியானவர் தாமே சாட்சி கொடுக்கிறார். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றோமோ அவர்களுக்கெல்லாம் யாரும் கொடுத்திருக்கிறார்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அவர்கள்லாம் தேவனுடைய பிள்ளைகள். இப்போ தொடர்ந்து நம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். யோவானுக்கு சுவிசேஷம் 15:16. இப்போ இயேசு என்ன சொல்கிறார்? தேவன் சொல்கிறார், நீங்கள் என்னுடைய பிள்ளைகள். பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? யோவானுக்கு சுவிசேஷம் 15:16 நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என்னுடைய பெயரினாலே நீங்கள் வேற ஊழியக்காரருடைய பெயரை சொல்லியோ, நீங்கள் ஒரு வேற ஒரு மனுஷனுடைய பெயரை சொல்லியோ, இல்லை ஆபிரகாமோ ஈசாக்கோ யாக்கோபினுடைய பெயரை சொல்லியோ, தாவீதினுடைய பெயரை சொல்லி அல்ல, இயேசு கிறிஸ்து என்கிற அதிகாரத்தை செலுத்தி, இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை சொல்லி நீங்கள் பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி, உங்கள் கனிகள் நிலைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை என்ன செய்தேன்? எப்ப தெரிஞ்சு கொண்டாரு? போன வருஷமா? போன மாசமா? நேத்தா? இன்னிக்கா? இல்ல நாளைக்கா? என்னைக்கு தெரிந்து கொள்ள போகிறாரு? வேதம் என்ன சொல்கிறது? எபேசியர் 1:4 அவர் எப்ப நம்மளை தெரிந்து கொண்டாராம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருமே கடகடன் உங்க கைகளில் இருக்கிற வேத வசனங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 1:4 எபேசியர் 1:4 தமக்கு முன்பாக நம் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடி. எப்ப தெரிந்து கொண்டாராம்? எப்ப தெரிந்து கொண்டாரு? இங்க உட்கார்ந்துருக்கிறோமே, உலகம் எல்லாம் உண்டாக்குவதற்கு முன்பதாக. இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷத்திற்கு மேலாகுது. கிட்டத்தட்ட ஒரு 6500 வருஷத்திற்கு மேலாக. அதற்கும் உலகமெல்லாம் உண்டாக்குறதற்கு முன்பதாகவே உங்களை எண்ணி தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவர்களை மறந்துடுவாரா? இந்த இடத்துல வந்து பாட்டு பாடுறோம், இந்த இடத்துல வந்து வசனம் வாசிக்கிறோம்,
கேட்ட வசனங்களை வீட்டிலே செயல்படுத்துகிறோம், சமுதாயத்திலே செயல்படுத்துகிறோம், வேலைகளிலே செயல்படுத்துகிறோம் சொன்னால் நாம் ஒரு சிறந்த தேவனுடைய பிள்ளைகள். நிச்சயமாகவே நாம் அவராலே மறக்கப்படுகிறது இல்லை. ஒரு மனிதனை தேவன் தெரிந்து கொண்டு என்ன தரமா பண்ணாராம்? நெகேமியா 9:7 பழைய ஏற்பாட்டிலே நெகேமியா 9:7 நெகேமியா 9 ஒரு யாரு நம்முடைய ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரு, புறஜாதியாய் வாழ்ந்து கல்லையும் மண்ணையும் வணங்கினவர் இப்பொழுது தேவனை தெரிந்து கொண்ட பிற்பாடு அவர் என்ன செய்கிறார் பாருங்களேன். யாரை தெரிந்து கொண்டு? ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தெரையின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்று பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் அவர்தான்பா. வானத்தையும் பூமியும் படைத்தாரே, அந்த சராசரங்களையும் படைத்தாரே, அந்த தேவனாகிய கர்த்தர் நான் தான்பா. உங்களை என்னையும் மீட்டெடுக்க வச்சிருக்கிறாரே, இயேசு கிறிஸ்துவோட நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றெடுத்திருக்கிறோமே, அவர்தான்பா அந்த தெய்வம். அவர் என்ன சொல்றாரு பாருங்களேன், 8 அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெர்சியர், எபேசியர், கிர்காசியருடைய தேசத்தை அவன் சந்ததிக்கு கொடுக்கும்படி அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணி உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றினேன். நீர் நீதி உள்ளவர். ஒரே ஒரு ஆபிரகாம் அழைச்சி இத்தனை தேசத்தாருடைய முன்னிலையிலும் அவன் இருதயத்திற்கு எப்படிப்பட்டவனாக இருந்தான்? உங்கள் சொந்த பந்தங்கள் மத்தியில் நீங்கள் யாராக இருக்கிறீங்க? எப்படி கொண்டு வரணும் இல்லையா? சத்தியத்தை யார் சொல்கிறது? நீங்களும் சொல்ல மாட்டீங்க, கேட்டுட்டு அமைதியாக இருப்போம். சில பேர் ஆன்லைன்லேயே கேட்டுக்கிறாங்களாம். ஆன்லைனில் கேட்டே போதும்ல செய்தி. இங்கு தேவனுடைய மகத்துவமான அந்த காரியங்களை கொஞ்சம் பாருங்க. நான் ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவன் உண்மையுள்ளவனாக கண்டு உம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றி நீர். நீர் யாராக இருக்கிறீர்? நீதி உள்ளவர், சத்தியம் உள்ளவர். அப்போ உங்கள் ஒவ்வொருத்தரையும் அழைத்தவர் அந்த வார்த்தையை நிறைவேற்றணும் இல்லையா? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் அதில் கிடைக்கலன்னா கூட கொஞ்சமாவது கிடைக்கணும் இல்லையா? ஒரு ஆவிக்குரிய அந்த நன்மை, தேவனுடைய பிள்ளை என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க வேண்டும் அல்லவா? 2022 பெற்றுக்கொள்ளாத ஜனங்கள் இன்னும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் வாழ்க்கையில் அவமானப்பட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னும் தேவனை மறுதளிச்சுக்கிட்டு இருக்கோம், இன்னும் தேவனை விட்டு தூரம் போயிருக்கணும்னு சொன்னால் நீ என்னால் மறக்கப்பட்டு தான் போய்விடுவாய். நீ என்னால் மறக்கப்படக்கூடாதுன்னு சொன்னால் முதலாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம். ஏசியா 44 கடகடகடனு நாம் இப்போது சில வசனங்களை நாம் படிப்போம். அதனுடைய 2 அங்கே என்ன சொல்கிறார் பாருங்களா? ஏசையா 44:2 உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கர்ப்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட ஈஸ்வரனே பயப்படாதே. நீ பயப்படவே தேவையில்லை. நீ என்னால் தெரிந்து கொள்ள மறக்கப்பட்டு போவதில்லை. என்னால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய ஜனமே பயப்படாதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், பயப்படாதே, நானே உன்னுடைய தேவன் என்று நாம் பார்க்கிறோம். அதனுடைய 3 பாருங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும். யாருங்க? தாகம் இருக்கும். என்ன இருக்கணும்? மானானது நீரோடிகளை வாஞ்சித்து கதறுவது போல என்னுடைய ஆத்மா ஒவ்வொரு கர்த்தருடைய நாளுன்னு சொன்னால் வாஞ்சையா கதறணும். ஐயோ, இன்னைக்கு கர்த்தருடைய நாளாச்சு. ஞாயிற்றுக்கிழமைனா எனக்கு 4 தான், மற்ற நாளெல்லாம் ஒரு 5:30. 4 ஆனால் என்ன செஞ்சிடும்? அது தூக்கமே வராது. லேட்டாக படுத்தாலும் கர்த்தருடைய நாள். என்ன நாள்? கர்த்தருடைய நாள். நமக்கு என்ன வருது? நாள் வந்து உக்காந்துருவோம். 7:30, 7:20 ஓப்பன் இருக்கும். ஏன்னா யாராவது வெளியேருந்து வருவாங்க. அதுக்கு முந்தினாவது நம்ம எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தணும். சினிமா தேட்டருக்கு போனோன்னா என்ன பண்ணணும்? தாமதமாக போவோமா? ட்ரெயினை பிடிக்கணும்னா தாமதமாக போவோமா? சொல்லுங்கள். இது உலகத்துக்குரியது, நமக்கு சிம்பிளாகவே தெரியும்.
ஆனால் தேவனுடைய விஷயத்தில் சில கல்யாணத்துக்கெல்லாம் நீங்களாம் போனீங்கன்னா முகூர்த்த நேரம் என்ன நேரம் எந்த நேரம் எனது தாலி கட்டுற நேரத்துக்கு என்ன செய்யணும் கரெக்டாக போயிடணும். முகூர்த்த நேரம் கேட்டுட்டு அந்த நேரத்தில் போய் என்ன செய்வாங்க போயிட்டு அந்த மலரெல்லாம் தூவி மணமக்களை வாழ்த்திட்டு வருவாங்க. முகூர்த்த நேரம் இப்போ முக்கியமாக கேட்டுக்கோங்க, இந்த முகூர்த்த நேரம் நல்ல நேரமா யமகண்டமா அதெல்லாம் கேட்டு பார்த்துட்டு தான் போவாங்க. ராகு காலமா நவமியா பஞ்சமியா கிருத்திகையா திதியா இதெல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்குலாம் தெரியுமா? எல்லாம் தெரியும். அதனுடைய அர்த்தம் என்னென்னு எதாவது தெரியுமா உங்களுக்கு? ஜோயல் பிரதரும் அவருக்கு அது தெரியும், எனக்கும் நானும் அதில் நிறைய காரியங்களை படித்திருக்கிறோம், அதனுடைய அர்த்தங்கள் என்னென்னு என்பதை எங்களுக்கு அறிந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய தேவன் மகா பெரியவர், நீ தாகமாக இருக்கிறியான்னு கேட்குறார். எதிர தாகம் ஆத்ம தாகம், தேவன் மீது ஒரு தாகம். அந்த தாகம் உள்ளவனுக்கு என்ன சொல்கிறாரான் கீழே பாசிங்க, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன், உன் சந்ததியின் மேலும் என் ஆவியும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். இப்போ முடிச்சு போச்சா? ஆசீர்வாதம் தடை ஏன் படுதுன்னா தாகம் இல்லை. அதனால் நீ என்ன செய்யலை, உனக்கு ஆசீர்வாதத்தெல்லாம் ஊற்றலாம் முடியாது. என்ன செய்ய முடியாது? கிள்ளி கூட கொடுக்க முடியாது. என்ன செய்ய முடியாது? தாகம் இருக்கணும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாய், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு ஜனமாய், தாகமுள்ள ஒரு ஜனமாய் இருந்தால் நாம் என்ன செய்யப்படுவது என்றால் மறக்கப்படுவதில்லை. 22 உன் மீறுதல்களை மேகத்தைப் போலவும் உன் பாவங்களை கார்மேகத்தைப் போலவும் அகற்றிவிட்டேன், என்னிடத்திலே திரும்ப உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். நம்முடைய பாவத்தெல்லாம் மன்னிக்கிற, பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டார், பாவத்தெல்லாம் அனுசரிச்சிட்டாரு, மன்னிக்கிற தேவன் நம்ம இடத்துல இருக்கிறார். 23 வானங்களே கணித்து பாடுங்கள், கர்த்தர் இதை செய்த, பூலோகத்தின் தாழ்விடங்களே ஆர்ப்பரியுங்கள், பர்வதங்களே காடுகளே காட்டில் உள்ள சகல மரங்களே கம்பீரமாய் முழங்குங்கள், கர்த்தர் யாக்கோபை மீட்டு இஸ்ரவேலிலே மகிமைப்படுகிறார். நாமெல்லாம் வாய் திறந்து என்ன செய்யறதில்ல, நாமெல்லாம் வாய் திறந்து என்ன செய்யறதில்ல, பாட்டு பாடுறதே இல்லை. பாட்டு பாடணுமா? நீங்க பாட்டு பாடலனா வானம் பாட்டு பாடுதான், நீங்களும் நானும் பாட்டு பாடலனா தாழ்விடங்கள் ஆர்ப்பரிக்கிறதா, நீங்களும் நானும் தேவனை மகிமைப்படுத்தவில்லை என்றால் பர்வதங்களும் காடுகளும் காட்டில் உள்ள சகல மரங்களும் கம்பீரமாக முழங்குகிறதாம். அவர் என்ன செய்கிறாரு? இதன் மூலமா மகிமைப்படுகிறதாம். நீங்க துதிக்காத பொழுது வேதம் சொல்கிறது, கோட்டான் குஞ்சுகளும் வலு சர்ப்புகளும் என்ன செய்கிறது என்றால், ஏசாயா 43:20 21 ஏசாயா 43:20 21 நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்திலே தண்ணீர்களையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குவதனால், நல்ல அந்த வார்த்தைகளை கவனிங்க, நான் தெரிந்து கொண்ட என் ஜனத்தினுடைய தாகத்துக்காக, என்னுடைய ஜனத்தினுடைய தாகங்களுக்காக, அந்த வார்த்தை கவனிங்க, என்னுடைய ஜனங்களுடைய தாகங்களுக்காக வனாந்தரத்தில் உள்ள தண்ணீர்களையும் அவாந்தரம் உள்ள ஆறுகளையும் உண்டாக்குவதனாலே காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் கோட்டான் குஞ்சுகளும் என்னை கனம் பண்ணும், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். பாட்டு பாடுன்னு சொன்னால் பல பேர் என்ன பண்ணுறது, வாய் மட்டுமே தான் ஆசை. என்ன இங்கே ஹம் கொடுக்க வந்து இங்கே இங்கே ஹம் பண்ணுறவன் வந்து நம்ம இல்லை பாட்டு பாடுற மாதிரி நடிக்க வந்தோமா? வாய் இருக்கிறதே சத்தமாக கத்துறோமே, சத்தமாக பேசுகிறோமே, சத்தமாக எல்லா காரியத்தையும் செயல்படுத்துகிறோமே. ஆனால் தேவனுடைய விஷயத்திலே கோட்டான் குஞ்சுகளும் காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும் என்னை கனப்படுத்தி கொண்டிருக்கிறது, என் ஜனங்கள் எனக்கன்றி ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வரும். நீங்கள் துதிக்காத பொழுது கோட்டான் குஞ்செல்லாம் கத்துது, வானம் கத்துது, ஆர்ப்பரிக்கிறது, முழங்குது, சத்தம் போடுகிறது, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. ஏசாயா 44:25 26 நான் கட்டுக்கதைக்காரின் ஏசாயா 44:25-26 நான் கட்டுக்கதைக்காரின் குறிகளை அபத்தமாக்கி,
குறிசுழுகிறவர்களை நீர்முடமராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்களை அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். நான் என் ஊழியக்காரின் வார்த்தையை நிலைப்படுத்தி என்று எருசலேமுக்கு கட்டப்படுவீர்கள் என்றும் யூதாவின் பட்டணங்களெல்லாம் சொல்லி அவைகள் பாழான ஸ்தலங்களெல்லாம் எடுப்பிப்பார். 27-28 நான் ஆலயத்தை நோக்கி வற்றிப்போ என்றும் உன் நதிகளை வட்டாந்தரை ஆக்குவேன் என்றும் சொல்லுகிறவர். கோரேசை குறித்து அவன் என் மெய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி என் அஸ்திபாரப்படும் என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதெல்லாம் நிறைவேற்றுவான். அந்த கோரேஸ் யார் என்றால் ஒரு புறஜாதி, போரேஸ் நாட்டினுடைய அரசன், ஒரு புறஜாதி. அவன் தேவனுக்கு பிரியமான காரியத்தெல்லாம் செய்கிறான். அதனால தான் வேதம் சொல்கிறது, அவன் என்னால் என்ன செய்வதில்லை, மறக்கப்படுவதில்லை. இன்னைக்கு நீங்களும் நானும் புறஜாதியிலிருந்து வந்திருந்தாலும் கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட சின்னம். தானமாக இருந்தால் உனக்கு ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். நீ பயப்படாதே, நீ கலங்காது, நீ என்ன செய், ஊழியக்காரர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படி, எனக்கு பிரியமானதெல்லாம் செய், எனக்கு பிரியமானதெல்லாம் செய். இதோ நீ கூப்பிடலனா, நீ என்னை மகிமைப்படுத்தலனா, வானங்கள் கூப்பிடுகிறது, தாழ்விடங்கள் கூப்பிடுகிறது, அது முழங்குகிறது, அது ஆர்ப்பரிக்கிறது. காட்டில் இருக்கிற மரம், கோட்டான் குஞ்சு, வலு சர்ப்பம் எல்லாம் என்னை துதித்து கொண்டிருக்கிறது. அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? அவர்களை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள். கீழே 45 45 அதில் 1-5 வாசித்து நம்ம சொல்லலாம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, அந்த பார்த்தீங்களா, ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைகட்டுகளை அவிழ்க்கும் படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவிகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயரை சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாடுகளை முறித்து அந்தகரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களில் ஒளிப்படுத்தல இருக்கிற புதல்களெல்லாம் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும், நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும், நான் உன்னை பெயரை சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமும் தரித்தேன். நானே கர்த்தர், வேற ஒருவர் இல்லை, என்னை தவிர வேறு ஒரு உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கு நீ யார்? இந்த ஆண்டு எத்தனையோ காலை வந்தது, எத்தனையோ மதியம் வந்தது, மாலை பொழுது வந்தது, இரவு நேரம் வந்தது. இது வரைக்கும் ஜெபம் பண்ணல, இது வரைக்கும் தேவனை தேடலை, இது வரைக்கும் வசனத்தை பார்க்கல, இது வரைக்கும் கொஞ்சம் உலகத்தின் பக்கம் அப்படி போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா இருந்ததுன்னா கொஞ்சம் மாற்றிக்கிங்க. நான் சென்னையில் இருக்கும் பொழுது அங்கே ஊழியம் செய்யும் காலத்தில் ஜனங்களுக்கு ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம், ஏப்ரல் மாதம் சொல்லி ஒரு அட்டையெல்லாம் போட்டு அழகாக கொடுத்துருந்தேன். அதனுடைய வச்சுருந்தேன், அது வருகிற வாரம் உங்களுக்கு அதை நான் சொல்லி கொடுக்குறேன். ஜனவரி மாதம் என்ன பண்ணுவாங்க, பிப்ரவரி மாதம் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க, ஏப்ரல் மாதம் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி எழுதி வச்சுருக்கேன், சொல்கிறேன். அதை கேட்டுட்டு நம்ம ஜெபத்தில் தெரிந்திருப்போம். ஜனவரி மாதம் 1 தீர்மானத்தெல்லாம் எடுத்து பிப்ரவரி மாதம் கொஞ்சம் அனல் குறைந்து மார்ச் மாதம் அந்த ஆவிக்குரிய வாழ்வு மங்கி போய் ஏப்ரல் மாதம் ஜனவரி மாதம் எடுத்த அந்த தீர்மானங்களெல்லாம் தூக்கி போட்டுட்டு மே மாதம் மறுபடியும் அந்த உலகத்தோடு மேய்ந்து விட்டு ஜூன் மாதம் உலகத்தோடு உலகமாய் கலந்து விட்டு ஜூலை மாதம் ஜீவனே இல்லாமல் அணைந்து போய் ஆகஸ்ட் மாதம் அலைந்து திரிந்து செப்டம்பர் மாதம் செவிட்டு பிள்ளையை போல நடந்து அக்டோபர் மாதம் அப்போதான் கொஞ்சம் அடைக்கலம் தேடி நவம்பர் மாதம் நன்றி செலுத்தி டிசம்பர் மாதம் மறுபடியும் மனம் திரும்பி ஜெபித்து உபவாசித்து பல இடத்துல 21 பல இடத்துல 7
வருஷம் முடிவு வருது, உபவாசம் இருங்க அப்படின்னு உபவாசம் இருக்கிறாங்கல்ல. அப்படியே திரும்ப மனம் திரும்பி திரும்ப ஜனவரி மாதம் என்ன பண்ணுறது, தீர்மானங்களெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் தீர்மானங்கள்லாம் தூக்கி போட்டு விட்டு, இப்படி நீங்களும் நானும் நான் அந்த அட்டையெல்லாம் கொடுத்த நிறைய வீடுகளில் இருக்கிறது, அந்த அட்டை எங்கே வச்சுருந்தா அது எங்கே காணாமல் போச்சுன்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்தவர்களாய் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ என்ன மறக்கப்படுவதில்லை, அவர் என்றைக்குமே நம்மளை மறக்கிறது இல்லை. நாம் தான் பல நேரத்தில் மறந்துருக்கிறோம். அவர் மறக்கப்படாத உடன்படிக்கைலாம் தந்திருக்கிறார், புதிய உடன்படிக்கை தந்திருக்கிறார். மறந்துருக்கிறோம். மறந்து போனவர்களுக்கு என்ன கிடைக்கணும் தெரிய லிஸ்ட் இருக்குது. சொன்னால் கண்ணீர் வரும், சொன்னால் வேதனை வரும், இப்போ வசனம் சொல்லும் போது எரிச்சல் தான் வரும் இல்லை. ஆனால் நான் சொல்வதல்ல, வேதம் உங்களை கண்டிக்கிறது, வேதம் உங்களுக்கு அது சொல்ல வைக்கிறது. வேதத்தின் பிரகாரம் இந்த கடைசி காலத்தில் இருப்போம். நீங்கள் இந்த வேதம் பிரகாரம் நடந்தீங்கன்னு சொன்னால் நீ என்னால் மறக்கப்படுது. என் வேதத்தை நீ மறந்துட்டேன்னா உன் பிள்ளையே நான் மறந்துடுவேன், அவ்வளோதான் சிம்பிள். யாராவது வாரம் வாரம் மறந்துட்டீங்கன்னா அப்போ கொஞ்சம் நினச்சிக்கங்க, இப்போ கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் மறந்து போய் வாழ்வு ஒரு மோசமான சூழ்நிலை அமையும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பினை நாம் அமைத்து கொள்ளாமல், கொரோனா வந்த பொழுது அது ஒன்றே போதும், எத்தனை ஊழியர்கள் மறந்து போனோம், எத்தனை சபை மறந்து போய், எத்தனை ஊழியம் செய்வதில் மறந்து போய், அதெல்லாம் நம்ம ஒரு முகாலும் மறக்கிறதில்லை. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இப்போ நடுவில் சின்ன சின்ன விஷயத்துக்காக திரும்ப பழைய பக்கம் ஓடிடாதீங்க. எங்கே ஓடிடாதீங்க? சத்தியத்தை மறந்துடாதீங்க, தேவனை மறந்துடாதீங்க, இயேசுவை மறந்துடாதீங்க, ஆவியானவரை மறந்துடாதீங்க. அவர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாருமே எழுந்து நிற்போம். பாடலை ஒன்று பாடி ஒரு அழகான பாடல், எல்லாருமே சத்தமாக மகிழ்ச்சியோடு நம் பாடலை பாடும். என்னை மறக்காதீங்க என்ற பாடலை நம் பாடும். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறச்சானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறச்சானா எங்கே ஓடுவேன், எங்கே ஓடுவேன். உன் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ, எங்கே ஓடுவேன். உன் சமூகத்தை விட்டு உம்மை விட்டு விட்டு எங்கும் ஓடி ஒளிய முடியுமோ. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, நீங்க மறச்சானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறச்சானா எங்கே ஓடுவேன். யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விட மாட்டிரே, யோனாவை போல நான் அடித்தட்டிலே படுக்கை போட்டாலும் விடமாட்டிரே, ஓடி போனாலும் தேடி வருவிரே, மீனை கொண்டாகிலும் மீட்கிறவரே, மீட்கிறவரே. என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க, உங்க முகத்தை நீங்க மறச்சானா எங்கே ஓடுவேன். என்ன மறக்காதீங்க,
விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே பேதுரை போலும்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே பேதுரை போலும்மை தெரியாதென்று ரட்சிப்பினால் என்னை உயர்த்தி வைத்தீரே துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே ரட்சிப்பினால் என்னை உயர்த்தி வைத்தீரே என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே என்ன மறக்காதீங்க விட்டு விலகாதீங்க உங்க முகத்தை நீங்க மறைச்சானா எங்கே ஓடுவே